ஹை குட்டீஸ், நான் உங்கள் ஜானி. இன்னைக்கு எம்ஜிஆர் கண்ணதாசன் அவர்களோட பதிவை பற்றி கொண்டு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்ணதாசன் அவர்கள் மிகச்சிறந்த கவிஞர், அவர் மிகச்சிறந்த பாடலாசிரியர்னு கூட இது எல்லாருக்குமே தெரியும். அவருக்கே பணமுறை ஏற்பட்டது. காரணம் என்னென்னா, அவருடைய குடும்ப சூழ்நிலையும் சொந்த திரைப்படம் ஒன்று எடுத்த காரணத்தினாலையும் அவருக்கு மிகப்பெரிய பணமுறை ஏற்பட்டு விட்டது. அதை கடனை கட்ட முடியாமல் அவர் வந்து அவருடைய அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட இதனுடையெல்லாம் சொல்லி புலம்பியிருக்காரு. இவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போட்டும், நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப புலம்பியிருக்கார். அதற்கு வந்து அந்த நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவ்வளோ பெரிய தொகையை கொடுக்கறதுக்கு நம்ம ஃபீல்ட்லேயே ஆள் கிடையாது, ஆனால் ஒரே ஒருத்தர் இருக்காரு, நீங்கள் போய் அவரை பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை தீந்துறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னு சொல்லி நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் அவர்கள் சொல்ல, யார், நம்ம கொடைவள்ளல் தான், நம்ம எம்ஜிஆர் போய் பார்த்தா கண்டிப்பாக பணம் கிடைக்கும், நீங்கள் போய் பாருங்கள், அவரோட தோட்டத்துக்கு போயோ இல்லை அவர் எங்கே ஷூட் போயிட்டுருக்காரோ அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னதும் கண்ணதாசன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதனால் நான் நிறைய திட்டியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன், கேவலமாலாம் பேசியிருக்கேன், நான் எப்படி போய் அவர்கிட்ட போய் காசு கேட்கட்டும், என்னால் முடியாது அப்படின்னா, இப்போதைக்கே ஒரே ஆபத்தானவன் இவர் தான், சாட்சிக்காரன் காலில் விழுத விட சண்டைக்காரன் காலில் விழுது எவ்வளோ பெட்டரு, நீங்கள் அவரையே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் போயிடுறார். அதுக்கு பிறகு இவர் 2 நாள் யோசிக்கிறார். ஏன்னா அவர்கிட்ட எவ்வளோ அவரை திட்டியிருக்காரு, என்னென்னவோ பண்ணிருக்காரு, நாம் போய் எப்பட்றா அந்த ஆள்கிட்ட போய் நிற்கிறது அப்படின்ட்டு கண்ணதாசன் அவர்கள் கம்முனாகவே இருந்திருக்கார். அப்புறம் 2 நாள் கழித்து தன்னை சமாதானம் பண்ணிக்கிட்டு பிரச்சனை தாங்க முடியாமல் அவர் எங்கே ஷூட் போயிட்டுருக்காருன்னு தெரிஞ்சுட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போயிருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு எம்ஜிஆர் அவரை பார்த்து வணக்கம் வச்சுருக்காரு. வணக்கம் வச்சுட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து 2 பேரும் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நான் ஒரு பெரிய இக்கட்டில் இருக்கேன், பெரிய பிரச்சனை, பண பிரச்சனையாக இருக்குது, உங்களால் உதவ முடியுமான்னு கேட்டு, சரி பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்லா பிரச்சனையும் இவர் முழுசாகவே சொல்லியிருக்காரு. எல்லா பிரச்சனையும் முழுசாக சொல்லி முடிச்சப்புறமும் எம்ஜிஆர் அவர்கள் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்ட்டா, இப்போ எவ்வளோ தொகை இருந்தால் உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்காரு. ஏன்னா இவ்வளோ சொல்கிறோம், இந்த ஆள் வந்து இன்னும் எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு கேட்டால் என்ன அர்த்தம், நாம் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அப்படின்ட்டு சொல்லுங்க அப்படின்னு திருப்பியும் கேட்டிருக்காரு. அதுக்கு உடனே கண்ணதாசன் அவர்கள், இவ்வளோ தொகை இருந்தால் போதும், இனி கொஞ்சம் சமாளிச்சுக்குவேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து வந்துட்டார். எழுந்து வரத்துக்கு முந்தி எம்ஜிஆர் அவர்கள்லாம் சொல்லிருக்காரு, சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், நீங்கள் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டார். உடனே கண்ணதாசன் அவர்கள், இவரை தான் மலையாட்டு நம்பிட்டு வந்தோம், இவர் உடனே ஸ்டெப் எடுக்காமல் நாளைக்கு பார்த்துக்கலான்னா அவ்வளோதான், இதுவும் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு கண்ணதாசன் அவர்கள் வந்துட்டார். வந்ததுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் கண்ணதாசனோட வீட்டுக்கு எம்ஜிஆரோட மேனேஜர் குஞ்சப்பன் வந்திருக்கார். வந்துட்டு ஒரு பெரிய பண்டல் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து சின்னவர் வந்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்ட்டு சின்னவர் எங்கிட்ட கொடுக்க சொன்னாரோ, பண்டலை குறித்து பார்த்து பணத்தை எண்ணி பார்த்துருக்காரு. அவர் கேட்ட தொகைக்கு மேலே 10,000 ரூபா கொடுத்துருக்காரு. அவருக்கு அழுகாச்சாத்திரம் தாங்க முடியல. ஏன்னா இவ்வளோ நாம் இவ்வளோ பணம் தான் கேட்டோம், அந்த ஆள் அதுக்கு மேலே 10,000 ரூபா கொடுத்துருக்காருன்னு அவர் எங்கே இருக்காருன்னு தேடி பிடிச்சி அவரை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு தேம்பி தேம்பி தேம்பிட்டாராமா கண்ணதாசன். ஆனந்தம் தாங்க முடியாமல், நான் வந்து வெறும் இவ்வளோ தொகை தான் கேட்டேன், நீ 10,000 ரூபா சேர்த்து கொடுத்துருக்கேன் எம்ஜிஆர் அப்படின்னா, ஏங்க நீ கஷ்டம்னு வந்து சொல்கிறீங்க, அப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்காம எப்படி அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி அங்கேருந்து அமைச்சிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள். இதை விட ஒரு கொடைவள்ளலை பற்றி சொல்கிறதுக்கு என்ன, அதாவது எதிரியாக இருந்தாலும் தன்னை தேடி வந்துட்டா என்ன வேணாலும் செய்வார் அப்படிங்கிறதுக்கு இது மிகச்சிறந்த உதாரணம். அது மட்டும் இல்லாமல் இவர் எதிரியாகவே யாரையுமே பார்க்கறதில்ல. ஏன் இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, எதிரியாவோ இல்லை தனக்கு தப்பே தான் செய்ய வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் கூட இவர் அதை பற்றி கவலையே படுறதில்ல. அதாவது டெய்லி இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்களாம்மா கியூவில் நின்று முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம். அப்படி ஒரு அம்மா வெளியே நின்றுட்டு எல்லா நகையும் கழட்டி தன்னுடைய பையில் வச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லாத பொம்பளை மாதிரி வெறுங்கையாக வர்றதை வெளியே இருந்தே அங்கே பாதுகாவலர் இருப்பாங்க இல்லைங்களா, அவருக்கு பாடிகார்ட்ஸு, அவர் பார்த்துட்டார். அவர் பார்த்துட்ட அப்புறமும் இந்த அம்மா வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி, ஐயா தர்ம புண்ணியமானே எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுமே எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்ன வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுத்தா பரவாயில்ல, மாவாட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னதும், சரிம்மா இன்றைக்கே கிரைண்டர் வாங்கிக்கலாம்னு சொல்லி உடனே காசை கையில் எடுத்து கொடுத்துருக்காரு, கிரைண்டருக்குண்டான காசை. அதை பார்த்ததும் அந்த பாதுகாவலருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு பாடிகார்டுக்கு. அந்த அம்மா போனதுக்கப்புறம், ஏங்க அந்த அம்மா என்ன ஆள் தெரியுங்களா, எல்லா நகையும் கழட்டி வச்சுட்டு வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொன்னதுமே, அந்த அம்மா ஏமாத்துறவங்களாகவே இருக்கட்டும், ஆனால் என்னை நம்பி எவ்வளோ பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் நான் நல்லது செய்யணும்னு நம்பி தான் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த நல்ல பேரை நான் எப்படி கெடுத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னதுமே, அதாவது நல்லது எது கெட்டது எதுன்னு கூட தெரியாமல் இவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சதுமே, அதுக்கப்புறம்
கியூவில் வர்றவங்களே இவங்க கிளாரிஃபை பண்ணி அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் எதையுமே கவனிக்க போகிறதில்ல, ஏன்னா கொடுக்கறதுன்னு முடிவாயிடுச்சு. அது நல்லவனோ கெட்டவனோ துரோகியோ எதிரியோ யாராக இருந்தாலும் கொடுத்துடணும், அதுக்கப்புறம் கொடுக்கணுங்கிறத பற்றி யோசிச்சு கொடுக்கக்கூடாது. அதாவது வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுங்கிற அளவுக்கு செய்யக்கூடிய அப்படிப்பட்ட வள்ளலை பற்றி இங்கே நான் பதிவு பண்ணுறது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்க. அவங்க நமக்கு துரோகம் செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு கூட அந்த அம்மா யார் என்னன்னு தெரியாமையே எவ்வளோ தாய்மார்கள் என்னை நம்பி இன்னமும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக இந்த ஒரு அம்மாவுக்காக அவங்க எல்லாரையும் நான் சோதிச்சுட்டு கொடுக்க முடியாத அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படி ஒரு பண்பாளரை பற்றி நான் இங்கே பதிவு பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். நான் சொன்ன இந்த பதிவு பிடிச்சிருந்தா குட்டீஸ் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை குட்டீஸ், பாய்.